ஹலோ மைடியா நெட்டிஃபை வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேற லெவல் வீடியோ தான். எஸ்டிஎன்பிஎல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு. சேபாக் சூப்பர் கில்லிஸ் அவங்க தான் கப் அடிச்சாங்க ரெண்டாவது முறையா. ஸோ ஃபோர்த் எடிஷன் ஆஃப் டிஎன்பிஎல் முடிஞ்ச வரையும் நிறையா விஷயங்கள் வந்து நிறையா பேரால் ஷேர் பண்ணப்பட்டது. என்ன அப்படின்னா, சூப்பர் கில்லிஸில் ஒரு சம ஒரு பிளேயர் பெரியசாமி கணேசன், எஸ் அவர் வந்து ஒரு நல்ல பவுலர் ஆக்சுவலி. அவரை ஏன் ஸ்பெஷலாக பார்த்தாங்க அப்படின்னா, அந்த ஃபைனல் மேட்ச் வின் பண்ணதுக்கு அவர் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் அவரோட பவுலிங் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா, லாசித் மலிங்கா இருக்கார்ல, அவரோட ஸ்டைல் மாதிரியே வந்து இருந்தது. ஸோ இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே அப்படிதான் போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் நல்லா பவுலிங் போறாரு, பவுலிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கு, கண்டிப்பா இந்தியன் டீம் விளையாடுவாரு, இதுக்கு மேல வந்து ஐபிஎல் யார் டீம்ல விளையாட போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்செல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அவர் வந்து அவரோட கேம்ல கான்சென்ட்ரேட்டா இருந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் டீம் வின் பண்றதுக்கும் ஒரு உறுதுணையா இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அவரை பத்தி பேசணும் அப்படின்னா, அவர் கொஞ்சம் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் தான். கிரிக்கெட்ல வந்து டென்னிஸ் பால்ல விளையாட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக முன்னேறிட்டு போயிட்டு எப்படியோ அந்த ஃபேமிலி எப்படியோ சரி நீ ஏதோ பண்ணிக்கோ, எங்களுக்கு வந்து நீ எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்க, பரவாயில்ல நீ உன்னோட லைஃபை பார்த்துக்கிறதுக்காவது ஏதாவது பண்ணிக்கோன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தன்னோட முயற்சினால மேலே வந்து இப்போ ஆடி எல்லாரையும் வந்து திரும்பி பார்க்க வைத்திருக்கிறாரு. நம்ம எல்லாரும் திரும்பி பார்க்கறது முக்கியம் இல்லை, செலக்டர்ஸ் அவரை திரும்பி பார்த்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருக்காங்க. இந்தியன் டீமோட செலக்டர்ஸ் கிடையாது, ஐபிஎலோட செலக்டர்ஸ் வந்து அவரை திரும்பி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா டிஎன்பிஎல் இருந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் வந்துகிட்டு தான் இருக்காங்க. சிஎஸ்கேல இருக்கிற ஜெகதீஷனா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் கிங்ஸ் 11 பஞ்சாப்ல நம்ம நடராஜன், அவர் அப்படிதான் வந்து மூணு கோடிக்கு எடுத்திருந்தாங்க. அப்ப இல்ல இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பெய்டு பிளேயரா அவர் தான் இருந்தாரு. பட் அவர் இந்த சீசன்ல ஒரு அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, ஏன்னா அவருக்கு வாய்ப்புகள் கம்மியா கொடுக்கப்பட்டது. கொ
ஓரளவுக்கு நல்ல பிளேயரா தான் இப்ப போயிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஜெகதீசன், அதுக்கப்புறம் முருகன் அஸ்வின் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் டிஎன்பிஎல் தான் உள்ள வந்தாங்க ஐபிஎல்குள்ள. இப்போ அந்த வரிசையில பெரியசாமி கணேசனும் இருப்பாரா அப்படின்னா இருப்பார் அப்படிங்கிறது தான் இப்ப என்னோட பதில். என்ன அப்படின்னா ஒரு மூணு டீம் வந்து அவரை உற்று நோக்கி இருக்காங்க. யார் யார் அப்படின்னா சிஎஸ்கே. எஸ் சிஎஸ்கே வந்து 2019 ஐபிஎல் முடிகிறப்பே சொல்லிட்டாங்க அடுத்த வருஷம் எல்லாருமே சின்ன பசங்க தான் இருப்பாங்க, பெரிய ஆட்களை எல்லாம் ரொம்ப தவிர்க்க தான் நாங்கள் பார்ப்போம், கண்டிப்பாக சின்ன பசங்களை வச்சு தான் இனிமேல் சிஎஸ்கே டீமை பில்ட் பண்ணுவோம், தோனி வேர்ல்டு கப் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அதை பற்றின ஆலோசனையில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இவர் மேலே அவங்களோட கண்ணு வந்திருக்கு, ஏன்னா தமிழ்நாடு பையன், அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்குள்ள விளையாண்டவர், ஸோ ஹோம் கிரவுண்ட் அவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எப்படி விட்டு கொடுக்க முடியும், டிஎன்பிஎல்லேருந்து ஒரு பையன் வரானா சென்னைக்கு தான் வரணும் அப்படிங்கிறது அவங்களோட இது இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பர்ஃபார்மராக ஒரு டிஎன்பிஎல்ல இருந்திருக்காரு. அவரோட பவுலிங் ஆக்ஷனாக இருக்கட்டும், அவரோட விக்கெட் டேக்கிங் முறையாக இருக்கட்டும், அவரோட ஒரு ஒவ்வொரு ஓவருக்கும் அவர் மெயின்டைன் பண்ற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால சிஎஸ்கே அவர் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு டீம் வந்து உள்ள வந்திருக்கு, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். எஸ் இந்த வருஷம் அதாவது 2020 நடக்க போற ஐபிஎல்ல பெங்களூர் கண்டிப்பா கப்பா அடிச்சே ஆகணுங்கிற ஒரு முறையில தான் அவங்க இறங்குவாங்க. வருஷம் வருஷம் இறங்குறாங்க அது வேற விஷயம் தான், பட் இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய டீமை பில்ட் பண்ண போறாங்க. ஏன்னா கேப்டன்சியே மாத்த போறதா ஒரு பேச்செல்லாம் வந்து போயிட்டு இருக்கு, பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, பட் மோஸ்ட்லி மாத்த மாட்டாங்க. ஏன்னா இந்தியன் டீமோட கேப்டன் அவங்களுக்கு கேப்டனா இருக்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இது. ஸோ விராட் கோலி அதுக்கப்புறம் ஏபி டிவில்லியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க, அதுல இவரை எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அங்கேயும் பேசிட்டு இருக்கதா ஒரு சில இது வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு டீம் அகைன் வந்து அவர் மேல இது பண்றாங்க, கிங்ஸ் லெவன் பஞ்சாப். ஆல்ரெடி நடராஜனை பாத்தீங்க அப்படின்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் தான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் அவர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு போனாரு. இப்போ மறுபடியும் பெரியசாமியை ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா மேபி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அஃபீஷியல் நியூஸ் தான், நான் போய் சொல்றேன் அப்படின்னா டைரக்டா போய் கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் இது பொய்யா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி அவரை பத்தி லைட்டா பேசணும் அப்படின்னா அவர் ஒரு ஹையஸ்ட் பெயில எடுக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க. இந்த மூணு டீம் இல்லாம மத்த எல்லா டீமும் போட்டி போடுவாங்க கண்டிப்பா, ஏன்னா ரொம்ப நல்ல பவுலரா டிஎன்பிஎல்ல இருந்திருக்கிறாரு. அவரோட பவுலிங் ஆக்ஷன் தான் அவரை வந்து இவ்வளவு பெரிய ஆளா உருவெடுக்கவே வைக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா லாசித் மலிங்கா ஃபர்ஸ்ட் வந்த காலத்துல அவரோட பவுலிங் ஸ்டைல பார்த்து எல்லாருமே டிஃப்ரெண்டா யோசிச்சாங்க, என்ன இந்த பையன் இப்படி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒன் இயர் அவரை வந்து பவுலிங் ஸ்டைல்லாம் மாத்துங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது, பட் இல்ல அவரோட பவுலிங் ஸ்டைல் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே திருப்பி வந்து அதுக்கான அப்ரூவலாம் வாங்கிட்டு தான் அவர் விளையாட ஆரம்பிச்சாரு. இப்போ நம்ம இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன் அப்படி விளையாடுறான் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா எல்லாருமே உற்று நோக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா இந்த வாட்டி ஐபிஎல் ஆக்ஷன்ங்கிறது ஒரு வேற லெவல்ல இருக்கும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஐபிஎல் 2020 ஆக்ஷன் டேட் எப்போ எப்போ எப்போன்ட்டு, எனக்கும் தெரியல, தெரிஞ்ச உடனே உங்களுக்கான அப்டேட் வந்து சேரும். ஸோ நீங்க இந்த வீடியோ எப்படி பாக்குறீங்க, நம்ம பெரியசாமி கணேசன்
இருந்துச்சுன்னா எந்த டீம்ல எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் ஆஷஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஆஷஸ்ல ஸ்மித் பட்டிட்டார் ஒரு அடி, அதனால அவர் திருப்பி வருவாரா வரமாட்டாராங்கிறது வேற எனக்கு தெரியல. ஜோஃப்ரா ஆச்சர் அப்படி ஒரு பந்து வீச்சு, அதை பத்தின ஒரு தெளிவான வீடியோ உங்களுக்காக வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் சொல்ல கமெண்ட் பாக்ஸ்ல பேஸ் பண்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி.